கைய விடலாமா? நீ எப்படா பார்த்தவங்க போட்ட மாமா? உனக்கு எப்படி போடுறேன் பாரு ராணா செல்விய, நீ எந்த காலத்தையும் மறக்கவே கூடாது. சோதனை தீரவில்லை, சொல்லிகளை யாரும் இல்ல, என்ன பின்னா அழுதவில்ல, சொல்லிகளா சரியில்ல. சங்கத்திலே இமிச்ச, இங்கேயும் உனக்கு இமிச்ச, இமிச இல்லாத இடம் எதுன்னா உனக்கு கூத்தாண்டார் கோயில் தான். பெரிய அசீனன் போடுறது எப்படிமா சூப்பர? அடுத்தது உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போயிருவேன். சாக்கிறது முகரை பாரு, எல்லாத்துக்கும் போட்டுட்டேன். மைசெட் தருமா உங்களுக்கு போடணும் பாக்குறேன். உரை விட்டு போகிறேன். சேர்ந்து நாளைக்கு வரப்போறா. ஹலோ, என்ன போடி வந்தாட்டியா? நானு கொண்டாட்டிய விளங்கி போங்க. வந்துட்டாங்க, புதுத்தடி போயிருங்க. மண்டே எதுக்கு பாக்குற? அம்மாவோட தொண்டைய பாரு. யார் யாரே கேட்ட கேள்விக்கு ஏதோ பெரிய பெரிய செவ்வாயா செவ்வாய்க்கு பையன் பீசன் தான் நின்னியா? முதல்ல என்ன மாதிரி நின்னியா? என்ன மாதிரி நின்னு பா? இவ்வளவு பெரிய செலவு பண்ணி இதை
மீடியா எடுத்து இவ்வளவு பெரிய உருவாந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த நோனிய பெய்யாம நம்ம முடியாது அதிகம் பெய்யிட்டுறேன். நானாவது ஒரு வாட்டி சொன்னேன், நீ பத்து வாட்டி நோனி நோனின்னு சொல்லிட்டேன். இப்ப நீ சொல்லிட்டு இல்ல, பன்னெண்டு வாட்டி விடு. ஓகே, கண்டிப்பா பாயிண்ட். சரி, இப்ப நாங்க ஆம்பளை எதையும் செய்வோம், பொம்மை எதனா செய்வோம், நாங்க எதையும் செய்வோம், நாங்கள் எதனா செய்வோம். ஏன்னா பத்து பொம்பளை எடுத்துக்கிறேன், கப்பே பொண்ணு யாருமோ மக்கள் மந்தையில உட்காந்துருவாரு. என் மைய வீரண்டா பத்து பொம்பளை எடுத்துக்கிறான். இதுதான் நீ பத்து பேரை முடிவு தெரியாங்க. பொறுமையானது கண்ணகி தமையந்தி நடாயினி பிறந்த இந்த நாட்டுல நாலாவது கற்புக்கரசி கண்டா உண்ட இவ்வளவு பொம்பளை வந்து பிறந்த உனக்கு ஒண்ணு நனஞ்சு போய் கிடக்கா அப்பதான் நல்லா பாத்துக்கோ. நாலாவது வருஷம் உடம்புக்கு சரியில்லை. அம்மா ராதா செல்வி மெக்க வயலுக்கு நீதான் போடணும் போடணும் இருக்காங்க. அதுக்கு இல்லடா நாடகத்துக்கு எங்க அம்மா ஆலங்குடி ரயிற்று முழு மாதிரி
மோத்தால பேசுவாங்க எனக்கு தெரியும். அது பழைய வண்டி, அதோட பழைய வண்டி கதையா? வண்டி இப்ப நூறுல பறக்குது. எஜுகேஷன் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது? இல்ல குடும்பத்தை பத்தி எல்லாம் இவங்க அப்பா வந்து அந்த இன்னிசை கல்வியை வச்சு இசைக்க, இவங்க அம்மா அந்த டை வண்டியில வந்து ஆட எப்படி இருக்க முடியாது? குடும்பம் குடும்பம் இத வந்து வெளியில வேற பேசிக்கிறேன். என் ஃபேமிலி சலங்கை ஒளி படம் பார்த்திருக்கியா? அதுல எங்க அப்பா நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி எங்க அம்மா சலசம் ஆடு. ஆமா ஆமா, அதே பழக்கத்துல நீயும் நல்லா நாதஸ்வரம் வாசிக்கிறேம்மா. ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்க. என்ன ஒரு மன்றியே வாழ்க்கையில வயசு இருக்கப்ப அனுபவிச்சது மட்டும்தான் மிச்சம். அதனால இருக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுவான். என்ன அவர்தான் உன்ன வச்சிருக்காரா? என்ன இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்ன ஆனா நீ ஓமாய் அவளுக்கு இருக்கீங்க, இது கிடைக்க மாட்டேன். ஊத்தி சொல்லிட்டாப்ல. ஆமா காலையில இருக்குல்ல, அவனை கொண்டே விடுறது. அவன் கேட்டு பிசினஸ் கேரளா, இங்கிலாந்து, டெல்லி, ஹைதராபாத் இதுல எல்லாம் போயிட்டு இப்ப தமிழ்நாட்டுல வெற்றி கொடி கட்டி கொண்டு இருக்கிறது என் பிசினஸ். எங்கேயே உன்னை பிடிச்சி உள்ள வைக்கல. பரப்பலாயா சொல்றேன் நானு? என்ன வியாபாரம் பண்றேன் சொல்கிறேன் கேளப்பா. நல்ல மனுஷனா இருக்கிறீங்க. என்ன எனக்கு கோவம் போச்சலியா? அப்புறம் நான் என் கோவத்தை பாவடை ஊற்றி கூட அழிக்க விட்டு போயிருவேன். புகஞ்சு போயிடறேன். அப்புறம் ராஜாச்சேரி சேரி தெரியாம அழிஞ்சிட்டு கிடக்கு. ஆமா என்ன பெரிய ஆளை பார்க்கதான் அப்படி ஒரு விஷயம் கொண்டு போடுவேன். தாக்கறத என்ன நாங்க விட்ட ராக்கெட் பூரா மேலதான் சுத்தது. முதல்ல முதல்ல கண்ணனுக்கு தெரியும். அறிவான விஷயங்களை பேசு. ஓடுற நாய்க்கு எந்த பக்கம் வாழ்? ஓடுற நாய்க்கு எந்த பக்கம் வாழ்? கிழக்கு பக்கம் வாழ். கிழக்கு பக்கம்.
நம்ம எதை பேசணும்னா அத பாக்குற மக்களுக்கு அதுல உள்ள கருத்து இருக்கணும். உள்ள கருத்து இருக்கா? உள்ள ஏற்கனவே கருத்தா இருக்கு. நல்ல நல்ல கருத்துக்குள்ள வச்சிருக்கோம். உள்ள கருத்து இருக்கு. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ சரியாக பதில் அளித்து விட்டாய் என்றால் அவசரப்படாம வண்டியில வரப்ப படிச்சு படிச்சுட்டு வர்ற இந்த சார்ஜில் இருக்கிற இடம் நம்ம தாய வழியை வர்ற இடத்துல அசிங்கம் பேசிட்டு விட்ட விட தான் விட்ட உடம்பு தெரியுது வாரத்துக்கு 5000 ரூபாய் வராதுங்க. இதுக்கு பஞ்சாயத்து மசூல் நான்